முருகா, சக மனுஷங்க மீதான நம்பிக்கை குறையும் போதுதான் கடவுள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் இப்போ நின்னுட்டு இருக்கேன். என்னை சுத்தி நடக்கிற எல்லாமே என் விருப்பத்தை மீறி நடந்துட்டு இருக்கு. நான் யார் மேல நம்பிக்கை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தேனோ அவங்க எல்லாரும் இப்ப என்ன கைவிட்ட மாதிரி தோணுது. அதனாலதான் இப்ப நான் உன் கால் அடியில சரண் அடைஞ்சிருக்கேன். நீதான் பத்திரமா கூட்டிட்டு போய் விக்ரம் கிட்ட என்ன சேர்க்கணும். மகா, ரொம்ப பழமையான பேரா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. எவர் கிரீன், ரொம்ப ஃபேன்சியான நேமும் கூட. மகா, உச்சரிக்கும் போது கூட அவ்வளவு இனிமையா இருக்கு. ஆமா மகா, உன்னை முத முதல்ல நான் எப்ப பார்த்தேன், எங்க பார்த்தேன், என்ன பேசின, எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. பொண்ணுங்களையே பிடிக்காத எனக்கு எப்படி ஒண்ணு மட்டும் எனக்கு பிடிச்சது? அப்படி நீ என்ன பண்ண? உன்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சது? நீ அவ்வளவு பெரிய தேவதையா? கனவுலே வந்த, ஏன் உன் முகத்தை காட்டாம போயிட்ட? அப்படி என் மேல என்ன கோவம் உனக்கு? ஆமா, உன்னை எப்ப நான் காதலிக்க ஆரம்பிச்சேன்? உன்னை பார்த்த முதல் நொடியிலேவா இல்ல பழக ஆரம்பிச்சதுக்கு பிறகு? அப்ப என்ன உன்கிட்ட ஸ்பெஷல்? கண்ணா, கண்ணம்மா, உதடா, இல்ல உன்னோட புன்னகையா? இது எதுவுமே கிடையாது. உன்னோட குரலா? கனவுல கேட்ட குரலால தானே இப்ப நான் பைத்தியம் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, எதுவுமே தெரியல. நான் உன்னை சந்திக்க போற அந்த தருணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் என்ன மாதிரி அந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கியா மகா? ஆமா முருகா, டாக்டர் சொன்னதையும் மீறி நான் விக்ரம பார்க்க போறேன்னா அது உன்னை நம்பிதான் நான் போறேன். என்னையும் விக்ரமையும் சுத்தி நிறைய சதிகள் நடந்துட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத என் எதிரிங்க பண்ற சதிய முறியடிச்சு நான் விக்ரம போய் சந்திக்கணும். அதுக்கு நீதான் என் கூட இருந்து வழி காட்டணும், அருள் புரியணும். இந்த காதல் கவிதை எல்லாம் சுத்த பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது அதெல்லாம் உண்மைதான். உன்னை எப்போ சந்திக்க போறேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி போய்கிட்டு இருக்கேன். மகா, இதை பாரு மகா, நீ நாளைக்கு வரும்போது நீயே எதிர்பார்க்காத ஏன் ஒரு கிஃப்டை நான் உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். இது வரைக்கும் அந்த மாதிரி கிஃப்டை உனக்கு யாரும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கிஃப்டை உனக்கு தருவேன். அதுக்கப்புறம் அதை நீ பார்த்ததும் நீயே ஆச்சரியத்துல அசந்து போய் பாப்ப. பாத்தியா, நாளைக்கு விக்ரம் மகானிய சந்திக்க போறேன்னு ரொம்ப பெரிய கனவு கண்டுகிட்டு இருக்கான். அது மட்டும் நடக்காம போயிடுச்சுன்னா அந்த ஏமாற்றத்தை அவனால தாங்கிக்க முடியாது. ஐசு கண்டிப்பா ஏமாற மாட்டாரு விஜய், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க விக்ரம் மாமா எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்காரோ அதே மாதிரிதான் மகாவும் அவ இருக்கிற இடத்துல விக்ரம் மாமாவ சந்திக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருப்பா. இது அதீத கற்பனை இல்ல விஜய், என் உள் மனசு சொல்லுது. சித்தர் சாமி சொன்னது, முருகன் சாமி சீட்டெடுத்து கொடுத்தது,
என் உள் மனச சொல்றது. இது மூணையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா மகா நிச்சயம் நாளைக்கு வருவான் தாங்க எனக்கு தோணுது. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ஐசு. என் தங்கச்சி காவேரியோட உயர்வான குணம்னு எதை சொல்லலாம்னா, அவ சக மனுஷங்களை மேலே கீழேன்னு பிரித்து பார்க்க மாட்டாள். எல்லாரும் சரிக்கு சமம், எல்லாரும் ஒரே உயரம் தான் நினைப்பாள். எங்கள் வீட்டில் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்கள கூட அவள் என்றைக்கும் தன்னோட வேலைக்காரங்களாக பார்த்ததே இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்களாக நினச்சி தான் பழகுவாள். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் வந்ததுலேருந்தே தங்கச்சி புராணம் பாடிக்கிட்டு இருக்கானேன்னு. நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லலை, அவளோட இயற்கையான குணத்தை பற்றி தான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் நீங்களே அவளோட பழக போகிறீங்க, அப்போ தெரியும் நான் பொய் சொல்லலை உண்மையை தான் சொல்லியிருக்கேன்னு. தம்பி, இதெல்லாம் நீங்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள் குணம் எப்படியோ அப்படிதானே உங்கள் தங்கச்சி குணமும் இருக்கும். ஒரு மரத்தில் காய்ச்ச காய் ஒன்று இனிப்பாவும் ஒன்று கசப்பாவும் இருக்காதுல்ல. வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறீங்களே தவிர பொண்ணை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறீங்க. எப்போதான் நீங்கள் பொண்ணை சபைக்கு கூட்டிகிட்டு வர போகிறீங்களோ? தம்பி கூட்டிகிட்டு வர போயிருக்கான், பொண்ணுக்கு மேக்கப் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துடுவா, உங்களை பார்க்காம அவள் எங்கேயும் போயிட மாட்டாள். அது ஒன்றும் இல்லை ஐசு, அம்மா சொன்ன மாதிரி மகாங்கிற பேரில் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து மீட் பண்ண வச்சிட்டாங்கன்னா அது இன்னும் பிரச்சனையாயிரும். விக்ரம் மாமாவோட இந்த நம்பிக்கையும் நான் கும்பிடுற அந்த முருகனோட அருளும் கண்டிப்பா வீண் போகாது. அது மட்டும் இல்லை விஜய், இங்க விக்ரம் மாமா எப்படி மகாவை நாளைக்கு பார்க்க போறோம் நம்பிக்கையா இருக்காரோ, அதே மாதிரி மகாவும் அவ இருக்கிற இடத்துல விக்ரம் மாமாவ மனசுல நினைச்சு கிளம்பிக்கிட்டு தான் இருப்பா. இது என்னோட அதீத கற்பனன் கூட நீங்க நினைக்கலாம், ஆனா இதானே விஜய் உண்மை. ஐசு, நீ சொன்னத நானும் நம்புறேன், ஆனா அத மட்டுமே நாம நம்பிட்டு இருந்தா பத்தாது. மகா நீ கண்டுபிடிக்கிறதுக்கு நாமளும் நமக்கு தெரிஞ்ச வழியில ஏதாவது ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா விஜய், கண்டிப்பா முயற்சி பண்ணணும். நான் இப்படி சொல்றேன்னு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். உங்க அம்மா நந்தினியோட ஆக்டிவிட்டிஸ் மேல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இந்த கேஸ நான் எப்ப கையில எடுத்தனோ அப்பையில இருந்தே நந்தினியும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. மேடம், எங்களுக்கும் அந்த டவுட் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு, ஆனா அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரம்னு எங்க கிட்ட எதுவுமே இல்ல மேடம். பரவாயில்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். உங்க அம்மா நந்தினியோட நடவடிக்கையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டாலும் இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா மகா என்னோட ஃப்ரெண்டு, அவளை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமை, சரியா? சரி மேடம். விஜய், எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? சொல்லு ஐசு. என்ன ஐசு யோசிக்கிற? என்கிட்ட சொல்ல என்ன உனக்கு தயக்கம் சொல்லு. அன்னைக்கு செல்லம்மா மேடம் வீட்டுக்கு வந்தப்போ அத்தையோட ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல? ஆமா சொன்னாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி அத்தை வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர போறாங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்கலாமா? இல்ல விஜய், அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா மகாவை கண்டுபிடிக்க கொஞ்சம் வேகமா நடவடிக்கை எடுப்பாங்கல்ல? ஆமா ஐசு, நீ சொல்றதும் சரிதான், நம்ம போன் பண்ணியே பேசிடுவோம். என்னாச்சு விஜய்? போன் என்கேஜ்டா இருக்கு ஐசு, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா ட்ரை பண்ணுவோம். யாருக்கிட்ட பேசுறாங்கன்னு தெரியல. என்ன போனா நீங்க மட்டும் வரீங்க? காவேரி அங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துருவா. இன்னும் பத்து நிமிஷம் ஆகுமா? இவங்க பொண்ணு வரல பொண்ணு வரலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இன்னும் பத்து நிமிஷம் ஆகும்னு சொல்ற? ஒரு சாரி கட்டி இங்க கூட்டிட்டு வர இவ்வளவு நேரமா? எங்க புடவை மட்டும் கட்டினா போதுமா? மேக்கப் போட்டு நகையெல்லாம் போட்டுட்டு வரணும்ல, டைம் ஆகுங்க. ஏமா, அதுக்காக இவ்வளவு நேரமா?
அவங்க தப்பா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. அதெல்லாம் அவங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதா என்ன? இல்லங்க. சரி, அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். நீ போய் காவேரி சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. என்னங்க இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒரு 10 நிமிஷம் அவ தானாவே வந்துட போறா. இந்த வீட்டுல நான் ஒத்த பொம்பளை இருக்கேன். நானும் மேல போயிட்டா வந்திருக்கிறவங்கள யார் கவனிக்கிறது? அதுவும் கரெக்ட் தான். வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்காம பேசிட்டு இருக்கோம். தண்ணி கூட கொடுக்கலையா? ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மேல இருந்ததுனால இவங்க உங்களை கவனிக்கலங்கிற விஷயமே எனக்கு தெரியல. சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஜூஸ் கொண்டு வரட்டுமா இல்ல காஃபி டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா? இப்ப எதுவும் வேண்டாங்க. முதல்ல பொண்ணை பாத்துடுவோம். பொண்ணு வராம எங்க போயிட போறா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அது வரைக்கும் எதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்? நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் சம்பந்தி, இருங்க நானும் வரேன். உட்காந்து உட்காந்து எனக்கும் இடுப்பெல்லாம் வலிக்குது. அதான் சரி வாங்க. பாத்தீங்களா, பொம்பளைங்க எல்லாம் உடனே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. விஜய், மகா நாளைக்கு எப்படியும் வீட்டுக்கு வந்துருவான்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. விஜய், விக்ரம் அம்மாவோட எதிர்பார்ப்பு நிச்சயமா வீண் போகாது. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, மகா கண்டிப்பா வருவா. மாமா பிரசன்ட் பண்ண போற கிஃப்ட அவ கையால வாங்குவா. இது நடக்குதா இல்லையான மட்டும் நீங்க பாருங்க. நீ சொல்ற மாதிரி நடந்ததுன்னா நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன் ஐசு? நானும் அதை தானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உன்னோட உள்ளுணர்வு மகா நீ வந்துருவாங்கன்னு சொல்லிச்சுன்னா அது உன்னோட நம்பிக்கை மட்டும் இல்ல ஐசு, நீ வணங்குற அந்த கடவுளோட விருப்பம் கூட. ஐசு, கண்டிப்பா நடக்கும். இல்ல விஜய், கடவுளோட விருப்பங்கிறதுனால நாம அதை நடக்கிறபடி நடக்கட்டோன்னு நாம வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் இருக்க கூடாது. விஜய், மகாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச முயற்சிய பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐசு, அதான் நம்ம முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம். அப்புறம் இப்ப எஸ்ஐ செல்லம்மா மேடமுக்கு கால் பண்ணி சொல்ல சொன்ன. இப்ப பண்ணா அவங்களுக்கு என்கேஜா இருந்தது. மிஸ்டர் கால பார்த்துட்டு அவங்களே கூப்பிடுவாங்க, இல்லனா 5 நிமிஷம் கழிச்சு நாமளே அவங்களுக்கு கால் பண்ணுவோம். விஜய், செல்லம்மா மேடத்தை மட்டுமே நாம நம்பிட்டு இருக்க கூடாது. மகாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. வேற என்ன வழி இருக்கு? செல்லம்மா மேடம். மேடம், நான் விஜய் பேசுறேன், சென்னையில இருந்து. தெரியுது, சொல்லுங்க விஜய். எனக்கு எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? மேடம், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணனும். உதவியா? என்ன உதவி? மகானி எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் அர்ஜென்ட்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணனும். விஜய், மகாவை கண்டுபிடிக்க வேண்டியது எங்களோட கடமை. இது உதவி இல்ல விஜய். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் மகாவை கண்டுபிடிச்சே தீருவேன். மேடம், அது எங்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில மகானிய உடனே கண்டுபிடிக்கணும். அதுவும் இன்னைக்கே கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லதா? ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா மேடம், மகானி வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு எங்க அம்மா வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வேற ஒரு ஏற்பாடா? ஆமா மேடம். அம்மா, மகாவை உங்களுக்கு தெரியுமா? அம்மா, யாருமா அந்த பொண்ணு? இப்ப எங்க இருக்காங்க அவங்க? விக்ரம், நீ ரொம்ப அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையாயிரு. நேரம் வரும்போது உனக்கு அம்மா எல்லாத்தையும் சொல்றேன். அவ இப்ப எங்க இருக்கா, என்ன பண்றான்னு ஒன்னும் தெரியல. எப்படி உடனே கூப்பிட முடியும்? நீ எந்த கோவில்ல வச்சு முத முதல்ல மகாவை பாத்தியோ அதே கோவில்ல வச்சு நாளைக்கு நீ அவளை பார்க்கலாம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் உன் மகான்னு விக்ரம் முன்னாடி நிறுத்த போறேன். அவன் ஆசைப்பட்டா அவங்க ரெண்டு பேருக்கும் உடனே கல்யாணமும் பண்ணி வைக்க போறேன். இந்த முடிவுல இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன், செஞ்சே தீருவேன். என்னது இது முட்டாள்தனமா இருக்கு? அம்மா, யாரு இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்குது? மேடம், யாரும் இல்ல மேடம். எங்க அம்மாவே எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது கிரிமினல் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கிரிமினலாவா? ஓ, மகா உயிரோட இருக்கும் போதே இன்னொருத்திய மகான்னு சொல்லி விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறாங்களா? மேடம், அது எனக்கு தெரியல மேடம். ஆனா விக்ரமுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூவை காரணம் காட்டி மகானிக்கு பதிலா வேற ஒரு பொண்ண அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறது தான் சரின்னு வாதாடிக்கிட்டு இருக்காங்க மேடம். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல விஜய், அது ரொம்ப தப்பா போயிடும். மகா உயிரோட இருக்கும் போதே நாம இதுக்கு வேற எவ்வளவு ஒருத்திய மகானை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்? அதுக்காக தான் மேடம் நான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன்.
அம்மா நாளைக்கு வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி நாம மகாவே விக்ரமுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும் மேடம். அப்பதான் மேடம் அம்மா அவங்க முடிவுல இருந்து பின்வாங்குவாங்க, இல்லனா அவங்க நினைச்சத பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒத்த கால்ல நின்னுட்டு இருப்பாங்க மேடம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. விக்ரம் முன்னாடி யாரோ ஒருத்திய கொண்டு வந்து இவதான் மகான அறிமுகப்படுத்தி வச்சா நாம இவ மகா இல்லைன்னு எப்படி மறுத்து பேச முடியும்? அப்படி பேசினா அது விக்ரம் உயிருக்குதான் ஆபத்து இல்லையா மேடம்? ஆமா மேடம், அதனாலதான் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்க இத பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். அவளை நாளை காலையிலே கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அவ இங்க திருச்சியிலதான் எங்கேயோ இருக்கா. அவ இருக்கிற இடத்த நான் இன்னைக்கே கண்டுபிடிக்கிறேன். அர்ஜுனனே ஜெயிச்சிட்டானேக்கா, இப்ப என்னக்கா பண்றது? அந்த சீட்ல வந்த மாதிரியே மகா நாளைக்கு வந்துருவானாக்கா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுடா, நிச்சயமா நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அந்த மகாவை உள்ள விட மாட்டேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். ஹலோ சந்திரசேகர், என்னோட நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்ணிருக்கேன், ஓபன் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் மேடம், இதோ பாக்குறேன். பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் மேடம். அவங்க என்னோட ஃப்ரெண்டு, பேர் மகா. இப்ப திருச்சில தான் தங்கி இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்க, இப்ப என்ன பண்றாங்கன்னு எந்த டீடைல்ஸ்மே தெரியல. நாம அது உடனே கண்டுபிடிக்கணும். நீங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் போட்டோ ஷேர் பண்ணி இமிடியட்டா தேடி சொல்லுங்க. எல்லா செக் போஸ்ட்லயும் ஆள போட்டு ஒரு வண்டியை விடாம இமிடியட்டா செக் பண்ண சொல்லுங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் ரிவைண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. நான் சொன்னேன்னு தனியா இதுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. சரியா? ஓகே மேடம், நான் இப்பவே சொல்லிடுறேன் மேடம். சிட்டில மட்டும் இல்ல, திருச்சி சுத்தி இருக்க வில்லேஜ், ஃபாரஸ்ட், வயக்காடு, கரும்பு காடு, தென்னந்தோப்புனு எல்லா இடத்துலயும் ஒரு இடம் விடாம தேடி சொல்லுங்க. ஓகே? சரிங்க மேடம். நம்ம டீம் அனுப்பி தேடி சொல்லுங்க. இந்தாங்க விஜய். நீ குடிச்சிட்டியா? ஆ, சொல்றா என்னடா? எங்க ப்ரோ கிளம்பிட்ட? நாங்க நிக்கிறது கூட தெரியாம நீ பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்க, எங்க போற? அது சும்மா கிடைக்குதாண்டா, ஷாப்பிங் போலான்னு இருக்கேன். ஷாப்பிங்கா? என்ன ப்ரோ திடீர்னு ஷாப்பிங்லாம் கிளம்பிட்ட, அதுவும் எங்க கிட்ட சொல்லாம? அப்படி இல்லடா, சும்மா அப்படியே தோணுச்சு, அப்படியே கிளம்புன. என்ன ப்ரோ, வீட்டுல போர் அடிக்குதுன்னு வெளியே கிளம்பிட்டியோ? ஹே, நோ 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 நோ, அப்படிலாம் இல்லடா. நாளைக்கு நான் மகாவை மீட் பண்ண போறேன்ல, அதான் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கலான்னு. ப்ரெசென்ட் பண்றதுக்கு கிஃப்டா? ஆமா. இல்லடா, இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க முகத்தை பார்க்க போறேன். சும்மா வெறுங்கைய வீசிட்டு போக முடியாதுல்ல, அதான் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கலான்னு இருக்கேன். கிஃப்டா? சரி ப்ரோ, என்ன கிஃப்ட் வாங்க போற? என்னதுன்னா இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. போய் அங்க ஸ்பாட்ல போயிட்டு ஏதாவது பார்க்கலாம், இல்லைன்னா கிஃப்ட் ஷாப்ல அங்க என்ன பெஸ்டா இருக்கோ அத
வாங்கிட வேண்டியதுதான். இப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒரு பொண்ணா நீங்க சொல்லுங்களேன், இப்போ என் மகாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், என்ன கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்க அவ முன்னாடி போய் நின்னாலே போதும் மாமா, அதுதான் பெஸ்ட் கிஃப்ட். இந்த உலகத்துல உங்களை விட பிடிச்சது வேற என்ன அவளுக்கு இருக்க போகுது? என்னங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, டக்குன்னு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க, அதுதான் உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட்னா அது நீங்க தான் மாமா. எது, என்ன சொன்னீங்க? அது நான் சரியா கவனிக்கல ஆக்சுவலா, மறுபடியும் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, இங்க எந்த ஒரு பொண்ணுக்கும் பிடிச்ச கிஃப்ட் பிடிக்காத கிஃப்ட்னு எதுவுமே இல்லை. தனக்கு பிடிச்சவங்க கொடுக்கற கிஃப்ட் எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் பிடிச்ச கிஃப்ட் தான். அதை அவங்க கடைசி வரைக்கும் பொக்கிஷமா வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் லேடிஸ் திங்கிங்னு சொல்றது, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். இங்க ஈஸ்வரங்கிறது யாரு? நான் இன்ஸ்பெக்டர் செல்லமா, ஆரே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். இங்க மகான் ஒரு பொண்ணு இருக்கால, அவளை பார்க்கணும், வர சொல்லுங்க. மகாவா? அப்படி யாரும் இங்க இல்லையே மேடம். ஓ, மகான சொல்லிட்டனா? இந்த வீட்டுல காவேரின்ற பேர்ல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட உண்மையான பேரு தான் மகா.